அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட் ஜூன் டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்ட கேள்வி தான் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட் பியோடய கேள்வி புக்லெட் நம்பர் ஒன் ஏ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் லெட் எஃப் ஆர் டூ ஆர் இந்த ஃபங்க்ஷன் ஆனது வந்து ஒரு கண்டினியூஸ் அண்டு ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து எஃப் இஸ் ஆன் டூ ஆப்ஷன் பி எஃப் இஸ் எய்தர் ஸ்ட்ரிக்ட்லி டிஸ்ட்ரி டிக்ரீசிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆப்ஷன் சி வந்து தேர் எக்ஸிஸ்டிங் எக்ஸு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு ஒன் ஆப்ஷன் டி வந்து எஃப்இஸு அன்பவுண்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ அவங்களே கிவன் அந்த ஃபங்க்ஷன் ஆனது வந்து கண்டினியூஸு அண்டு ஒன் ஒன் ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க அதன்படி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸு வந்து இ பவர் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் அந்த இ பவர் எக்ஸ்ன்றது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு அதே போல் வந்து ஒன் ஒன் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எக்ஸ் வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேல்யூஸ் வந்து எக்ஸுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது ஜீரோ அப்படின்றதே நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஏன்னா இது வந்து ஒரு கன்டினியூஸ்ன்றது சொல்லியிருப்பாங்க அப்போ எஃப்ஆஃப் எக்ஸோடைய மதிப்பு வந்து எந்தவொரு வேல்யூ கொடுத்தாலும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ்ன்றது என்னென்னா நாட் ஆன் டூ ஏன்னா இந்த ஜீரோன்ற வேல்யூ வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து மேப்பிங் ஆகலை அதனால் வந்து எஃப்ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு நாட் ஆன் டூ அப்புறம் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஏ வந்து எஃப்இஸ் ஆன் டூ கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஆன் நாட் ஆன் டூ அப்படின்றதான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ எஃப்இஸ் வந்து ஆன் டூன்றது தவறான பதில் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம் இது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் இ பவர் எக்ஸ்ன்னு எடுப்போம் இதுவும் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் அதே போல் ஒன் ஒன் தான் இப்போ இங்கே வந்து பார்க்கும்பொழுது என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனு ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் அப்படின்றோம் இங்கே எக்ஸோடைய வேல்யூ வந்து ரியல் வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆறு எந்த ஒரு எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுக்கும்பொழுதும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து ஒன்னுன்றதே நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுன்றது நாட் ஈக்குவல் டு ஒன் ஆப்ஷன் சியை பார்த்தீங்கன்னா தெரியும் தேர் எக்ஸிஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எந்த ஒரு மதிப்பு நம்மளுக்கு கொடுத்தாலுமே எஃப்ஆஃப் எக்ஸோடைய மதிப்பு ஒன்று நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது அதனால் ஆப்ஷன் வந்து ஏ வந்து தவறான பதி நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிஏ செக் பண்ணி பார்ப்போம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ்னு எடுத்துகிட்டேன் இதுவும் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் ஒன் ஒன் ஃபங்க்ஷன் தான் இப்போது இ பவர் எக்ஸோடைய மதிப்பு கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோவில் வந்து அதாவது ஜீரோ லெஸ் தென் இ பவர் எக்ஸு லெஸ் தென் இன்ஃபினிட்டி இந்த மதிப்பு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம என்ன அப்படின்னு எதலான்னா இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன எடுத்துருக்கோம்னா ஜீரோ லெஸ் தென் இ பவர் எக்ஸு லெஸ் தென் இன்ஃபினிட்டி எடுத்துருக்கோம் இதை என்னென்னு எதிலானா ஒன் லெஸ் தென் ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸு லெஸ் தென் இன்ஃபினிட்டி அதாவது ஒன்றை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இது அப்படியே வந்து ரெசிப் ப்ரோக்கல் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா சைன் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் வந்து என்ன வரும்னா ஒன் கிரேட்டர் தென் ஒன் பை ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸு கிரேட்டர் தென் ஒன் பை இன்ஃபினிட்டின்னு வரும் இந்த ஒன் பை இன்ஃபினிட்டியோடய வல்யூ வந்து ஜீரோ இப்போ ஃபைனலாக வந்து இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த டேர்ம் எப்படி எதிலான்னா ஜீரோ லெஸ் தென்னு ஒன் பை ஒன் ப்ளஸ்ஸு இ பவரு எக்ஸு லெஸ் தென் ஒன் அப்படின்னு கிடச்சிருக்கு அப்போது இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தான் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருப்போம் இந்த ஃபங்க்ஷன் ஆனது வந்து லெஸ் தேன் அப்படின்னு ஒன்று வரும்போது இது வந்து ஒரு பவுண்டடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எஃப் இஸ் அன்பவுண்டட்னு கொடுத்துருப்பாங்க அப்போ இதுவும் தவறான மாதிரி தான் இப்போ ஃபைனலாக ஆன்சர் அப்படின்றது என்னென்னா எஃப் இஸ் எய்தர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஆறு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் இதுதான் கரெக்டான ஆப்ஷன் தேங்க் யூ